லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி சார், வணக்கம். வணக்கம், இனிய வணக்கங்கள். லிபர்டி நேயர்களுக்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி சார், நன்றி சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார். இன்னைக்கு காலையில இருந்து மிகப்பெரிய அளவுல பரபரப்பா இருக்கக்கூடிய சம்பவம் அந்த ஜோதி ஸ்ரீ துர்காங்கிற அந்த பள்ளி மாணவியினுடைய தற்கொலை. இந்த நீட் அப்படிங்கிற இந்த தேர்வினுடைய வடிவங்கிறத தமிழகம் பல்வேறு வடிவங்களை எதிர்ப்பு தெரிவிக்குது, பல்வேறு காரணங்களை சொல்லுது. மாநில சுயாட்சிங்கிறது, பாடத்திட்டம் வேற, இப்படி பல்வேறு செய்திகள் அது சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப அனிதாவில் தொடங்கி இப்ப இன்று மரணித்த அந்த ஜோதி வரை கிட்டத்தட்ட 8 குழந்தைங்க கிட்ட மாணவிகளை நம்ம இழந்திருக்கோம். ஏன் மாநில அரசு இதுக்கு ஒரு முடிவு எடுக்க கூடாது? உடனடியா அடுத்த ஆண்டிலிருந்து நீட் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரதுல அதிமுக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கு? இந்த நெஞ்சை பதற வைக்கும் சம்பவங்கள், இந்த ஒரு தலைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இட் இஸ் மஸ்ட். இதை நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே அதை அழகா கொண்டு வந்து கேட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ராங்லி வி ஆர் அப்போசிங், யூனோ. இப்ப நம்ம ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றோம், ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட் ஆல்சோ. அம்மா இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி பிரணாப் முகர்ஜி என்கின்ற குடியரசுத் தலைவர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்த போது கொடுத்தது தவறு என்று பிரதம மந்திரிக்கு அம்மா கடிதம் எழுதினாங்க. இது மாதிரி நீங்க பண்றீங்க தப்புன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே நம்ம நீட்டை பயங்கரமா தான் எதிர்க்கிறோம், தேவையில்லைன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு எலிஜிபிலி, நீட்ல போய் சேர்ந்திருக்கிறது. எலிஜிபிலிட்டி நீட்டு குவாலிஃபைடு நிறைய பேருக்கு வரும், ஆனா உள்ள போக முடியுன்ற நிலைமை ஏற்படுது 2 பேர் தான். இந்த 3 வருஷத்துல வெறும் 14 பேர் தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததால்தான் நம்ம ஸ்டில் என்ன சொல்றோம், நீட்டு வேண்டாம் போம். இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா நாளைக்கு நீட் எக்ஸாம், நீட் வேணான்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பசங்க மென்டலா ப்ரிப்பேர் பண்ணல, ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஒரு ஒரிஸ். எப்ப தயாரா இல்லையோ நீட்டுக்கு அவங்க போய் எப்படி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண முடியும், பண்ண முடியும்? இந்த COVID-19ல இது தேவையா? ரெண்டாவது, எப்போ மெடிக்கல் காலேஜ்லாம் ரீ ஓபன் பண்றாங்கன்றத சொல்லவே முடியாது. சுச்சுவேஷன் இஸ் லைக் திஸ். அதனாலதான் எங்களுடைய பன்மீது தமிழக முதல்வர், ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார அமைச்சர், அப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தர் லெட்டர் எழுதியாச்சு, பேசியாச்சு. அப்போ நாம தான் முதல்ல கோர்ட்டுக்கு போனோம், எல்லாம் பண்ணியாச்சு சார். நான் ஓப்பனாகவே உங்களுக்கு பதிவு பண்றேன், இந்த விஷயத்துல மத்திய அரசு கேட்கறதா இல்லை, காது கொடுத்து கேட்கறதா இல்லை, இதை செயல்வடிவப்படுத்தணுன்ற ஒரு இதை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதாகவும் இல்லை. இந்த பிடிவாதம் ஏன் பிடிக்கிறார்கள் என்பது புரியவில்லை. மாணவர்களும் புரிந்து கொள்ளாமல் தற்கொலை முயற்சிக்கு போவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப வெளிப்படையா அதிமுக அரசு நீட்டை விரும்பவில்லை, எதிர்க்கிறது என்பதை கடந்த 3 ஆண்டு காலமாக சட்ட ரீதியான நடவடிக்கை, சட்டமன்றத்தில் தீர்மானம் என்று தொடர்ச்சியா நீங்க அதை எதிர்த்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. விஜயபாஸ்கர் அவர்களும் அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு, கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தமிழகம் தொடர்ந்து கவனித்து வருகிறது. ஆனால் ஏன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நீட்டை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே தமிழகத்திற்கு மட்டும் 1 ஆண்டு விலக்கு என்று அவர் கேட்டார்? அப்படி ஒரு போராட்டத்தை கடந்த 3 ஆண்டுகளாக ஏன் இந்த அம்மாவின் அரசு நடத்தவில்லை? இதுதான் ரொம்ப முதன்மையான கேள்வி. நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்க, நீட்டை நீங்க வரவேற்கல, அது எல்லாம் சரிதான். ஏன் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போராடி 1 ஆண்டுக்கு எங்களுக்கு கிடையாதுன்னு ஸ்ட்ராங்கா நின்ன மாதிரி உங்களால ஏன் பெற முடியல? அவங்களும் மாநில அரசு தானே, இப்ப இருக்கிறது மாநில அரசு தானே, ஏன் அந்த மாநில அரசால பெற முடிந்தது இந்த மாநில அரசால் பெற முடியல? உங்களுக்கு உதாரணமா இன்க்ளூடட் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க சிங்கம்னு கூட சொல்லலாம், 7 அவர்களை சேர்த்து 7 மாநிலங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணாங்க, ரிவ்யூ நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்டோ டு கண்டக்ட் த நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அட்டார்னி ஜெனரல் அவங்கவுங்கள விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் எதிர்ப்பாவே மத்திய அரசு அவங்க கருத்துக்களை சொல்லி செய்யும் பொழுது இதை எப்படி நம்ம மீட்டெடுக்க முடியும்? ஒரு வருடம் கேட்டோம், இதே கோர்ட்டு விஷயம்தான், இந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கலன்னு அம்மா 1 வருஷம் தள்ளி வைக்க சொன்னாங்க, 1 வருஷம் இல்லாம போனது. நான் என்ன கேட்கறேன் சார், அடிப்படையாவே மத்திய அரசு நான் என்ன கேட்கறேன்னா, என்ன குடிமுழுகி போச்சுக்கிறேன், ஏற்கனவே பிசிபின்னு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில மார்க்ஸ் எடுத்து சார் வருஷம் பூரா கஷ்டப்பட்டு அதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி 98, 96, 98 பண்ணி அந்த பசங்க வந்து நீட்ல மாட்டிக்கிட்டு தேவையில்லாம போய் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், வாட் இஸ் த நெசசரி? இல்ல, இவ்வளவு தூரம் நீங்க கடுமையா போராடியும் எதிர்த்தும்
ஒரு தோழமை கட்சியான அதிமுக இவ்வளவு தூரம் சொல்லியும் நீட்டு வேணுங்கிறதுல நடுவண் அரசு அந்த மத்திய பாஜக அரசு அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க, தீவிரமா இருக்காங்கன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் புரிஞ்சுக்கல. அதாவது வந்து ஏதோ இந்த நீட்டை தடுக்கிறோம், அந்த வடநாட்டு மாணவர்களுக்கு இதுல வந்து வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைச்சு செய்யறாங்களோ என்னவோ தெரியாது. பட் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இவர்கள் செய்கிறார்கள்? அதாவதுங்க, ஒரு மாநில அரசு வேணான்னு சொன்னா அதை விட்டுறதுதான் நல்லது. மத்திய அரசு சுமூகமான உறவு, அதை நான் விடாப்பிடியா பண்ணுவேன்னு சொன்னா, நீங்க மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைங் ஃபார் நீட் 2020 ஃப்ரம் தமிழ்நாடு டிராப்டு பை நியர்லி 17%. 17% மாணவர்கள் இப்போ அப்ளிகேஷன் கம்மியாகி போச்சு. இது வேண்டாம், இது ஆகாத வேலைன்னு இப்ப நான் வரேன் உங்க விஷயத்துக்கு. நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் பார்த்துதான் எடப்பாடியார் இந்த அரசு இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமை ஏற்றிருக்கின்ற எங்களது அரசு மிக தெளிவாக 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு மருத்துவ ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்ற அறிவிப்பை மாண்பு முதல்வர் அறிவித்திருக்கிறார். நாளை அசம்பிளி கூட இருக்கிறது, நாளை மறுதினம் அதற்கு ஒப்புதல் வழங்க கேட்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த ஒப்புதல் கிடைக்குமே ஆனால் உங்களுக்கு 3,250 சீட்டு கவர்மெண்ட் சீட்ஸ், அப்புறம் ஒரு 750 பிரைவேட்ல இருந்து எடுத்தோம்னா 4,000 மொத்த இடங்களில் 7.5% என்பது 250 நீங்க வந்து ஒரு 300 இடங்களை பிடிப்பதற்கு கொடுப்பதற்கு இந்த ஏழை மாணவர்களுக்கு மிக எளிதாக இருக்கும். ரெண்டு இடம் தான், சூசைடு ஒரு பக்கம், தற்கொலை, இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா 250 to 300 பேர் நமக்கு உள்ள போறாங்க. இல்ல இல்ல, நீட் முழுமையாக கூடாது என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களுடைய அரசு தற்போது அதற்குள் நாங்கள் ஒரு சமாதானம் செய்து கொள்கிறோம் என்ற அளவிற்கு போகுது என்றால் மத்திய அரசை எதிர்த்து ஒண்ணும் நம்மளால பண்ண முடியலன்னு அர்த்தம். இத்தனை பிள்ளைங்க செத்தாலும் மத்திய அரசை எதிர்த்து எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் சார், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், பிடிவாதமாக மத்திய அரசு தலைமேல் அதை சுமத்த வேண்டும் என்று இதை செய்யும் பொழுது என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன் நான். ஒரு வருஷம் தான் நிறுத்தி வைக்க முடிந்தது, அடுத்த வருடம் முடியவில்லை. அதான் சட்டத்துக்குள்ள எங்க போற முடியும்னு பாக்குறோம். போற முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல அப்ரிசியேட் பண்ணணும். என்ன அப்ரிசியேட் பண்ணணும்னா, ரெண்டு இடம் கிடைத்த மாணவர்கள், 250 to 300 மாணவர்கள் கவர்மெண்ட்ல படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படுகிறது பெரிய வெற்றிகரமான செய்தி இல்லையா? ஒண்ணுமே கிடைக்காத இடத்துல இவ்வளவு கொண்டு வர போறன்றது இப்ப நம்மளை மிதிக்கிறாங்க, நமக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க, ஒத்துழைக்க மாட்டேன்றாங்கன்னா எப்படியாவது புந்து நம் மாணவர்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும்னு செய்யறமே தவிர அதுல நெளிவு சுழிவோ ரிலாக்ஸேஷனோ எதுவுமே கிடையாது. தொடர்ந்து தற்கொலை செய்யறாங்களே அதுக்கு மத்திய அரசின் பிடிவாதம் தான் காரணமா இருக்கு. நீங்களே சொல்றீங்க, இப்ப மத்திய அரசு பிடிவாதத்துக்கு இன்னும் எத்தனை தமிழக குழந்தைகள் வந்து இன்னும் தற்கொலைக்கு முயற்சிக்க போறாங்கிறப்ப நமக்கு மனசு ரொம்ப பதப்பதன இருக்கு. நிச்சயமாக அந்த மாணவர்களுக்கு முதல்ல இந்த தற்கொலைக்கு போகின்ற மாணவர்களுக்கு எடுத்து சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகாம போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அவங்க மன உளைச்சல் அவர்களே ஏற்படுத்தி கொண்டு, சார் இதுக்கு பின்னால நீங்க வந்து செலெக்ஷனை உள்ள போகணும், உள்ள போனோடனே அந்த குடும்பம் இந்த மெடிக்கல் சீட்டுக்கு பணம் கட்டி சேர்ந்து படிக்கணும், எவ்வளவோ படிப்படிகளாக முன்னேறி மேல வரணும், அப்புறம் இந்த எம்பிபிஎஸ் மாத்திரம் இல்லை உங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி மேல் படிப்பு இருக்கு, அதுல எம்டி எம்எஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு, ஹவுஸ் சர்ஜன், இதெல்லாம் முடிச்சாகணும். இதில் மனதை ஒரு திடப்படுத்தி கொண்டு ஒரு தைரியமான முறையில் எதிர்த்து போராடக்கூடிய அந்த மாணவர்கள் இந்த தற்கொலை என்பதை செய்து கொள்ளும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதை வந்து நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. அது நடக்கக்கூடாது ஜீவா. அதுக்கு நம்ம எல்லாருமே மீடியாவோ ஆன்லைன் சேனல்களோ நாமோ எடுத்து சொல்லி அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அல்டிமேட்டா அரசு கையில தானே இருக்கு, நம்ம மாநில அரசு கையில தானே இருக்கு, உங்க கையில தானே இருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் இப்ப அமைதியா இருக்கேன், ஜீவா சொல்லட்டும், என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். இந்தியால 50 விழுக்காடுக்கு மேல இடஒதுக்கீடே முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டப்ப, அப்படி உச்ச நீதிமன்றம் சொன்னப்ப, நடுவண் அரசும் அதற்கு சாதகமா இருந்தப்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி போராடி, அன்றைய நரசிம்மராவா இருந்தாலும் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மாவாக இருந்தாலும் ஜெயலலிதா அப்பதான் முதன்முறையாக வந்திருக்கிறாங்க முதலமைச்சரா,
அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி 50 விழுக்காடுக்கு எண்ணிக்கை அதிகரிச்சு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 68-69 இன்னைக்கு கிடைக்க காரணமா இருந்தது அதிமுக அரசு. நீங்கள் நீங்கள் அதாவது பெருமைப்படுகிற அம்மா அரசு. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த போராடி இடஒதுக்கீடுங்கிறதே மத்திய அரசு போராடி போராடி தானே பெற்றது. அப்படி இருக்கும்போது நீட்டு விஷயத்திலே அதே மாதிரியான போராட்டத்தை நடத்த வேண்டியதானே. ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இப்படி இப்படி தற்கொலை நடந்திருக்குமா? இப்ப இப்ப இப்பதான் நீங்க மெயினா அழகான பாயிண்ட்க்கு வந்தீங்க. உச்ச நீதிமன்றத்துல 50% மேல போக கூடாதுன்னு சொன்னத 69% மாத்தி அதை திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரே அண்ணன் வீரமணியே சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்ற அளவுக்கு அதை ஒரு கமிட்டி போட்டு அது அட்டவணையில சேர்த்து எல்லாத்தையும் பண்ணது அம்மா. இதை நீங்களே சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் வரவேற்கிறேன். மிக கடுமையான போராட்டம், அதை தகர்த்தெறிந்தார்கள். அந்த கமிஷனை போட்டு இவ்வளோ இவ்வளோ அப்படிங்கிறத ஒதுக்கி இடஒதுக்கீட்டை செய்தார்கள். நாம பார்த்தோம், அதை தான் சார் இப்போ பண்றோம். வேற வழியே முடியாம எங்கடா தலை யூஸ் பண்றதுன்னு யூஸ் பண்ணி ஒரு 250-300 பசங்களுக்கு அகாமடேட் பண்றோம். சுமூகமான உறவு என்று சொல்கின்ற மூலம் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றோம். அந்த மருத்துவ 11 கல்லூரிகளும் சேருமையானால் இது 500 இடமா மாறும். சோ ஒண்ணுமே இல்லாத்துக்கு ஜீவா. 69% இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை தந்த அதே அம்மா வழியில் தான் இதையும் நாங்கள் செய்திருக்கிறோம், அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். அதை நிச்சயமாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தும். இல்ல, நீட்டு வேண்டாம் என்கின்ற அம்மா முடிவிலிருந்து இது பின்னடைவு தானே? நீங்க சொல்றது மத்திய அரசு சரி ஓகே, மத்திய அரசு அப்பீஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு, நடுவண் அரசு அப்பீஸ் பண்ற முடிவுகள் தானே போறீங்க நீங்க? இல்ல இல்ல, இப்ப 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 நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன வேண்டும் நம்ம சொல்றோம், இன்க்ளூடட் எதிர்கட்சி, இங்க இருக்க எதிர்கட்சிகள் அத்தனை கட்சிகளும் 38 MP வச்சிருக்காங்க. மனசு வச்சா நாடாளுமன்றம் ஸ்டார்ட் ஆனதும் போய் நின்றுட்டு நாடாளுமன்றமே நடக்க விடாம பண்ணலாம், எல்லாம் பண்ண முடியும். சோ எல்லாருமே எல்லா விதத்திலுமே போராடுகிறார்கள். நான் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல, இதுல எல்லா விதம் எல்லோரும் எல்லா விதமாக போராடுகிறார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்படித்தானே மூணு மும்மொழி கொள்கையும் அப்படி கொண்டு வந்து புகுத்தலாமான்னு பார்த்தாங்க, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் நடக்காதீங்க, இருமொழி கொள்கை தான் அப்படின்றத ஸ்ட்ராங்கா நம்ம அப்போஸ் பண்ணி சொல்லிட்டோம். இதையும் நம்ம அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவா நம்ம தலைமையில நிக்கிற ஒரே ஒரு நீதி தேவனுடைய ஆணை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது உச்ச நீதிமன்றம் நடத்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் பண்ணுவீங்க? முழுமையா தரமாட்டேன்றாங்க, வாங்க முடியாது, என்ன செய்ய முடியும், யாரிடம் போரிட முடியும் சொல்லுங்க. மத்திய அரசு வெளிப்படையா தமிழர்களை வஞ்சிக்குது, அதானே? தர முடியாது, உங்களுக்கு செய்ய முடியாது, நீங்க கேக்குறத செஞ்சு தர முடியாதுன்னு அவங்க வெளிப்படையா பிடிவாதமா பேசுறாங்க, அதானே? நீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கிறார்கள், வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை நான் மாற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாலடிச்சோ சலீட்டு அடிச்சோ எல்லாம் பேச மாட்டேன். நீங்க சொல்றது உண்மை, வஞ்சிக்கிறார்கள் என்பதில எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நிறைவா, அந்த 2021 அடுத்த ஆண்டிலாவது நீட் இருக்காது அல்லது இல்லாமல் செய்வோம் என்று ஏதாவது ஒரு உறுதியை சொல்ல முடியுமா? என்னுடைய நம்பிக்கை இந்த அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார், துணை முதல்வர் OPS அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசும் ஆட்சியும் கட்சியும், கட்சியிலிருந்தான் ஆட்சி, இந்த அரசு, நான் உறுதியாக சொல்லுகிறேன், அடுத்த ஆண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், நீட்டிற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வை காண்போம், இந்த மாணவர்களுக்கு ஒரு நல்லதொரு முடிவை எடுத்து அவர்களது கைகளிலே பரிசாக தருவோம் என்பதை உறுதியாகவே தெளிவாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற. ஆகவே நீட் தேர்வு இருக்காது நம்பலாம், நீட் தேர்வு இருக்காது நம்பலாம் நிச்சயமாக. ஏன்னா ஒன்னு, நீங்க இப்ப பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஆண்டும் இந்த ஆட்சி தொடரும் தேர்தலுக்கு பின்னால் என்ற கேள்வியை முன்வைத்து கேட்டதாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே இந்த ஆட்சியும் தொடரும், ஆகவே நிச்சயமாக நீட்டிலே வெற்றியும் பெறும் வரை தொடர்ந்து போராடுவோம், அந்த எந்தவித மாற்றமும் வேணாம். மக்கள் நன்மைகளுக்காக சுமூகமாக போக தயார் இந்த அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அரசு. மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் அதை எந்த கோணத்திலும் எதிர்க்க தயார் அம்மா அரசு என்பதுதான் தெளிவான எனக்கு. நன்றி சார், ஒரு பரபரப்பான அலுவல், தொடர்ந்து அரசியல் பரபரப்புகள், அடுத்த கட்ட செய்திகளை நீங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதற்கிடையில நம்ம தொலைக்காட்சிக்கு ஒரு அரை மணி நேரம் நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி.